காலையில 6 மணியிலிருந்து மதியம் 12-1 மணி வரை வேலை செய்யும் போது கடுமையான உழைப்பு. ஆயுட்காலமும் குறவு தான், ஏன்னா அந்த சமயத்தில் சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. சூழல் ஏறி பேரிடர் வந்தாலும் அவன் வீட்டில் உறங்க முடியாது, அவன் ஸ்பாட்டுக்கு வரணும். அப்படி வந்து தொழிலை செய்யறதுனால வந்து அவன் உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். தமிழகத்தின் முதுகெலும்பாக கருதப்படும் வேளாண் சாகுபடிகளில் முக்கியமானது வாழை விவசாயமாகும். வாழை விவசாயத்தை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் 1000+ தொழிலாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வாழை வரப்பு வெட்டுதல், கன்றுகள் நடுதல், குலை வெட்டுதல் உள்ளிட்ட தொழிலாளர்களுக்கு அடுத்தபடியாக முக்கிய பங்கு வகிப்பவர்கள் வாழை குலை சுமக்கும் தொழிலாளர்கள்தான். வாழைக்குளை சுமப்பது பார்ப்பதற்கு எளிதாக இருந்தாலும் உடலை கடினமாக வருத்தி செய்ய வேண்டிய பணியாக இருக்கிறது. இதில் வரும் கூலியை வைத்தே இந்த தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை கவனித்து வருகின்றனர். ஒரு நாள் விடுமுறை எடுத்தாலும் அன்றைய தினம் சம்பளம் கிடையாது. காய்ச்சல் போன்ற உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட்டாலும் பணிக்கு செல்ல முடியாமலும் கூலி கிடைக்காமலும் இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் இந்த உழைக்கும் கரங்கள். வாழைக்குளை தொழிலாளர்கள் நலன் கருதி அரசு சார்பில் ஏதாவது உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். கடந்த 50-60 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் விவசாயம் செஞ்சு வந்துருக்கிறோம். நம்ம எவ்வளோ முதலீட்டு பண்ணுமோ அந்த அளவுக்கு நமக்கு திருப்பி மகசூல் கிடைக்கிற பெரிய சிரமங்கள் இருக்குது. உடலை வரித்து செய்யக்கூடிய வேலை, இது நைஸாக செய்யக்கூடிய வேலையில் உடம்பு அவ்வளோ விசத்து, கிட்டத்தட்ட காலையில் 6 மணியிலிருந்து மதியம் 12-1 மணி வரை வேலை செய்யும் போது கடுமையான உழைப்பு. அதனால் வந்து மேல்வலியும் அலுப்பும் இருக்க தான் செய்யும். அதே வந்து அதனால் வந்து அவங்களோட ஆயுட்காலமும் குறவு தான், ஏன்னா அந்த சமயத்தில் சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. அப்படி இருக்கிறனால வந்து அவங்களுடைய வாயுக்காலம் போதிய ட்ரீட்மெண்ட்டுகள் எடுத்துக்கிட முடியாது, ஏன்னா தொடர்ந்து வேலைக்கு போக வேண்டியிருக்கு அந்த வாழை தொழிலாளர்கள். அப்படி இருக்கனால வந்து யார் ஆரோக்கியம் பாதிக்கிறது, வெயிலையும் மழையிலையும் காற்றில் ஆனாலும் சரி, எந்த இயற்கை சூழல் ஏறி பேரிடர் வந்தாலும் அவன் வீட்டில் உறங்க முடியாது, அவன் ஸ்பாட்டுக்கு வரணும். அப்படி வந்து தொழிலை செய்யறதுனால வந்து அவன் உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் இந்த வாழைக்கு ஆனாலும் சரி, நெல்லுக்கு ஆனாலும் சரி, தேங்காய்க்கு ஆனாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு விலை உத்தரவாதம் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அடுத்த தலைமுறை இந்த விவசாயத்துக்கு வருவாங்க, இல்லைன்னா இந்த தலைமுறையோடு இந்த விவசாயங்கள் வந்து நலிவடைத்தான் செய்யும்.